புத்தக வாசிப்பு பழக்கங்கிறது உங்களோட பல குவாலிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ண உதவும், உங்களை நீங்கள் யாருனே புரிஞ்சுக்க உதவும், இதெல்லாம் தாண்டி உங்களோட வாழ்க்கையை மாற்ற ஒரு கருவியாகவே அது இருக்கும்னு புத்தக வாசிக்க சஜஸ்ட் பண்ணுற பல பேர் சொல்கிறது உண்டு. ஆனால் இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷனில் புக் வாசிக்கிறவங்களோட எண்ணிக்கை ரொம்பவே கம்மி. அந்த அளவுக்கு பொறுமை யாருக்கும் இல்லைங்கிறது தான் உண்மை. எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா அப்படி சஜஸ்ட் பண்ண பல பேரே அவங்களோட யூடியூப் சேனல்லாம் இப்போது வாசிக்கலாம் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஆடியோ ஃபார்மேட்லேயாவது கேளுங்கன்னு பல பிளாட்ஃபார்மை சஜஸ்ட் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது. இவங்களாம் எதுக்கு புக்கு வாசிக்க சொல்கிறாங்களோ அந்த ஒரு சோல் பர்பஸை வேறு ஒரு ஃபார்மெட்டால் அட்டைன் பண்ண முடியுமான்னு கேட்டால் நான் முடியும்னு சொல்லுவேன். சினிமாவை வச்சு அது ஏன்னு சொல்கிறேன். சினிமாங்கிற அந்த விஷுவல் மீடியா தொடங்கி 100 வருஷத்துக்கு மேலே ஆயிருந்தா கூட இன்றைக்கி உள்ள மாடர்ன் ஜென்ரேஷன் பீப்புளுக்கும் அவங்களோட லைஃப்பில் உள்ள பல காம்ப்ளிகேஷன்ஸை ஓவர் கம் பண்ண அவங்களோட லைஃப்பை பெட்டராக அவங்களோட லைஃப்பை மாற்ற சினிமா உதவி இருக்குங்கிறது மறக்க முடியாத உண்மை. வெற்றிமாறன் மாதிரி புத்தக வாசிப்பு பழக்கம் இருக்கிற ஒரு இயக்குனரும் கூட அதுக்கு முன்னேருந்து நான் ட்ரை பண்ணிருந்தா கூட வாரணமாயிரம் பார்த்து அன்னைக்கு ராத்திரி தான் என்னோட கடைசி சிகரெட், அதுக்கப்புறம் தொடலைன்றது. அப்படிங்கும்போது அந்த சினிமாவுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்குல்ல. இப்போ நான் அதை ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் சினிமாவால் அது முடியும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு வேலிடான பாயிண்ட்னு தெரியல. ஏன்னா நான் நிறைய சினிமாக்கள் பார்த்துருக்கேன், ஆனால் ஒரு புத்தகம் கூட முழுசாக வாசித்தது இல்லை. மிஸ்கின் மாதிரியான இயக்குநர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு நிறையா புத்தக வாசிக்கிற பழக்கங்களும் இருக்குது, சில படங்களும் பண்ணியிருக்காங்க இல்லையா. அவங்க இப்போவுமே சில படங்கள் சஜஸ்ட் பண்ணால் கூட நிறையா புக்ஸும் சஜஸ்ட் பண்ணுறது உண்டு. அப்படிங்கும்போது அதில் எதுவும் இல்லாமலாம். இதை நீங்கள் ஒரு டிபேட்டாகவே வைக்கலாம். ஆனால் என்னோட பாயிண்ட் என்னென்னா, சினிமா ஹாவ் த எபிலிட்டி டு சேஞ்ச் ஆர் இம்ப்ரூவ் அ பர்சன்ஸ் லைஃப். அது ப்ரூவனும் கூட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களில் யாராவது ஒருத்தரோட லைஃப்பில் ஏதாவது ஒரு படம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா, அது என்ன படம் அண்ட் அதோட பற்றின உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். அதை வாசிக்க நான் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன். அண்ட் இந்த மாதிரி வேறு எதனா டாபிக் சினிமா ரிலேட்டடாக நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணிடுங்க. நாளைக்கு உங்களுக்கு இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன்.